உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நாள் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொளியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 14/8/2021, அதாவது ஆகஸ்ட் மாதம் 14/2021. இப்பொழுது நேரம் அதிகாலை 1 மணி ஆகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகி இருக்கிறது. மழை அளவுகள் பட்டியல் காலை நேரத்தில் கிடைக்கப்பெறும். அதன் பிறகு இது தொடர்பான எழுத்துப்பூர்வமான விரிவான தகவல்களை நமது முகநூல் பக்கத்தில் நான் தெள்ள தெளிவாக பதிவு செய்கிறேன் காலை நேரத்தில். அதே போல் நம்முடைய இணையதளமான தமிழ்நாடு.com இணையதளத்திலும் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய எழுத்துப்பூர்வமான முழுமையான மழை அளவுகள் பட்டியலை பதிவு செய்ய முயற்சிக்கிறேன். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க நிறைய நண்பர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், வடகிழக்கு பருவமழை தொடர்பாக நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் என்பதை போலத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நானும் முன்பாகவே கூறியிருந்தேன், ஆகஸ்ட் மாதம் மத்தியில் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக மேலோட்டமாக சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த குரல் பதிவின் வாயிலாக நம் வடகிழக்கு பருவமழை 2021 எந்த மாதிரி அமையலாம் அப்படிங்கிற தொடர்பாக சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கனாக்கா நீண்ட கால இடைவெளியில் நம்ம இந்த மாதிரி கணிக்கும் பொழுது இது மிகவும் துல்லியத்தன்மையுடன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. பட் இப்போ இருக்கக்கூடிய சூழல்களை நம்ம அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது 2021 வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் வீக் லானினாவுக்கான சூழல்கள் நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது என்ன, அது வீக் லானினா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா என்சோன் சொல்லுவோம், எல்நினோ சதன் ஆசிலேஷன், அதாவது பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய பசிபிக் கடல் பகுதிகளில், அதாவது மேற்கு மற்றும் கிழக்கு பசிபிக் கடல் பகுதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை வேறுபாடுகளை விளக்கும் வகையில் அந்த என்சோ கண்டிஷனை நம்ம 3 வகையாக வகைப்படுத்துகிறோம். அதில் பார்த்திங்கனாக்கா லானினாங்கிறது ஒரு கண்டிஷன், அதே போல் எல்நினோங்கிறது ஒரு கண்டிஷன், நியூட்ரலுங்கிறது ஒரு கண்டிஷன். இவைகள்லாம் தொடர்பாக நான் ஏற்கனவே நிறைய முறை எழுத்துப்பூர்வமாக பதிவும் பண்ணியிருக்கேன். அது மட்டும் அல்லாது நமது அறிவு பசி சேனலில் எல்நினோ, லானினா மற்றும் நியூட்ரல் இந்த கண்டிஷன்ஸ்லாம் தொடர்பாக விரிவான காணொலிகளையும் தெல்ல தெளிவாகவே தமிழில் பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை என்சோ அதாவது எல்நினோ சதன் ஆஸ்ட்ரேலேஷன் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம அறிவு பசி சேனலில் நான் பதிவு செய்திருக்கக்கூடிய காணொலிகளை பாருங்கள். லானினா கண்டிஷனுங்கிறது பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு பசிபிக் கடல் பரப்பில் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது தான் குறிக்கிறது. ஸோ இது வந்து எந்த வகையில் தமிழகத்திற்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, பொதுவாக லானினா கண்டிஷனுங்கிறது தமிழகத்திற்கு ஃபேவரபுளாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கணிப்புகள் வந்து சொல்லப்படும். இது எல்லாம் கணிப்புகள் தான், நான் உங்கள்கிட்ட சொல்கிறது இது தான். இது தொடர்பாகவும் நான் அறிவிப்பு சில பதிவு பண்ணியிருக்கேன் காணொலிகளை. அனைத்து ஆண்டுகளுமே ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது, ஒவ்வொரு ஆண்டுகளுமே தனித்துவம் வாய்ந்தது தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது வீக் லானினா கண்டிஷன் அதாவது ஒரு மாடரேட், வீக் டு மாடரேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம், அல்லது நியூட்ரல் டு லானினா அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் பார்த்திங்கனாக்கா மேற்கு பசிபிக் கடல் பரப்பில் அடுத்தடுத்து சுழற்சிகள் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துவதற்கு மிகவும் சாதகமானதாக அமையும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்களை இருக்கப்படுறது கிடையாது. அதே சமயம் பார்த்திங்கனாக்கா நம்முடைய இந்திய பெருங்கடலில் இதை நம்ம இந்தியன் ஓஷன் டைபோல்னு சொல்லுவோம், அதாவது பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு மற்றும் கிழக்கு இந்திய பெருங்கடல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை வேறுபாடுகளை குறிக்கும் வகையில் இதை நம்ம 3 வகையாக வகைப்படுத்துவோம், பாசிட்டிவ், நெகட்டிவ் மற்றும் நியூட்ரல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு நெகட்டிவ் IOD நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சர்க்குலேஷன் உருவாகுவதற்கு ஒரு ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் நிலவும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்கனாக்கா சுழற்சிகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு, அதில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் இருக்க போகிறது கிடையாது வங்கக்கடல் பகுதிகளில். அந்த சுழற்சிகள் எவ்வாறு பலன் வழங்குகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத நம்மளால் வந்து நிர்ணயம் செய்ய முடியும். ஸோ பொதுவாக பார்த்திங்கனாக்கா ஒரு சுழற்சிகள் உருவான பிறகு அது தமிழகத்தை நெருங்கி தமிழகத்திற்கு பலன் வழங்கினால் அந்த ஆண்டு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சிறப்பான வடகிழக்கு பருவமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதே சமயம் சுழற்சிகள் எதுவும் பலன் வழங்காமல் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் அது மென்மேலும் தீவிரமடைந்து ஒரு புயலாக உருவெடுத்து அது ஒடிசாவுக்கோ இல்லை வங்கதேசத்துக்கோ அடுத்தடுத்து நகர்ந்து சென்று விட்டால் அது நமக்கு பாதகமான ஒன்றாக தான் அமையும். இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது 2021
நிச்சயமாக அதிகமான புயல்கள் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது வங்கக்கடல் பகுதிகளில். அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அது உருவான பிறகு தான் அது எந்த இடத்துல எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல கரையை கடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து உறுதியாக சொல்ல முடியும். முதல் வடகிழக்கு பருவமழைக்குன்னு நிறைய காலங்கள் இருக்கிறது. அதற்குள்ளாக இத்தனை நாட்களுக்கு முன்பாகவே நம்ம வந்து இப்படி தான் நடக்கும், இந்த இடத்துல போய் புயல்லாம் கரையை கடக்கணும்லாம் சொன்னாக்கா அதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. அதெல்லாம் சும்மா ஒரு வசனமாக மட்டும்தான் இருக்கும், சும்மா எதிர்பார்ப்புடன் காத்திருக்கலாம். பட் யதார்த்தம் என்னென்னாக்கா நடக்கிறது தான் நடக்கும். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னாக்கா இந்த ஆண்டு அதிக சுழற்சிகள் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் வங்கக்கடல் பகுதிகளில் சிறப்பாகவே இருக்கிறது. லோவர் லேட்டிடியூடில் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் டிசம்பர் மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதத்தில் கூட பார்த்திங்கனாக்கா லோவர் லேட்டிடியூடில் சர்க்குலேஷன்ஸ் ஃபார்ம் ஆகலாம். அதனால் நமக்கு வடகிழக்கு பருவமழை உங்களுக்கு ஜனவரி மாதத்துலேயும் சில நாட்கள் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதாவது தென் மாவட்டங்கள்லாம் அதிக பலனை வந்து அடையும் ஜனவரி மாதத்தில் டிசம்பர் மாதத்தின் சில நாட்களில். ஸோ சுழற்சிகள் எப்படி நகர்ந்து வந்து தமிழகத்திற்கு பலன் வழங்குகிறது என்பது தான் வடகிழக்கு பருவமழையை நிர்ணயம் செய்ய இருக்கிறது. அந்த வகையில் வலுவடையாத ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நிலை கொண்டிருந்தாலே வடகடலோர மாவட்டங்கள் மிக சிறப்பான மழையை பெறும். டிசம்பர் ஜனவரி மாதங்களில் லோவர் லேட்டிடியூடில் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகும் போது, அதாவது இந்தோனேஷியா அருகில் அந்த சுமத்ரா தீவுகள் அருகில் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகி மேற்கு திசையில் மேற்கு இந்திய பெருங்கடலை நோக்கி அது நகர்ந்து செல்லும்பொழுது நமக்கு தென் மாவட்டங்கள்லையும் ஓரளவு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை கிடைக்கும். அதாவது தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை கிடைக்கும். ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கனாக்கா தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் நல்ல மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வட கடலோர மாவட்டங்களும் பலனடையும். எதனை அடிப்படையாக கொண்டுனாக்கா அந்த உருவாக இருக்கக்கூடிய சர்க்குலேஷனுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு. நிச்சயமாக அதிக புயல்கள் இந்த ஆண்டில் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துகளும் இருக்கவே முடியாது. அதிக சுழற்சிகள் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் வங்கக்கடல் பகுதிகளில் 2021 வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கிறது. அதை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போதைக்கு நான் வழங்கியிருக்கக்கூடிய தகவல்களே போதுமானது என்று தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது. அக்டோபர் 3வது வாரத்தில் தான் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. அதன் பிறகு நவம்பர் மாதத்தில் அது தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. டிசம்பர் மாதத்தில் அதனுடைய தீவிரத்தன்மை குறைந்தாலும் தென் கடலோர மாவட்டங்கள் அதிகமான பலனை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்போது நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழல்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கணிப்பு தான். எப்பொழுதுமே பார்த்தீர்களேயானால் வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஒன்று வடகடலோர மாவட்டங்களில் அல்லது கடலோர மாவட்டங்களுக்கு அதிக பெனிஃபிட் கொடுக்கும். இப்போ வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குதுனாக்கா உள் மாவட்டங்களில் மழை வந்து குறையும். அதே சமயம் பார்த்திங்கனாக்கா உள் மாவட்டங்கள்லேயும் மழை வந்து பதிவாகணுன்னாக்கா வடகடலோர மாவட்டங்களில் மழையின் அளவு குறைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இது இப்படி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. ஒன்று பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தமிழகத்தினுடைய உட்பகுதிகளிலேயும் மழை கிடைக்கணுனாக்கா வடகடலோர மாவட்டங்களில் மழையின் அளவு குறைவாக தான் இருக்கணும். குறைவாக இருக்கணும்னாக்கா மழை வந்து பதிவாகும். ஆனால் நீங்கள் 2017 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வடகடலோர மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழை வந்து பதிவானது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அளவிற்கான ஒரு மழையை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. 2018 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உள் மாவட்டங்கள்லேயும் மழை வந்து பதிவானுச்சு, அதே சமயம் வடகடலோர மாவட்டங்கள்லேயும் மழை வந்து பதிவானுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 2017 மாதிரியே வடகடலோர மாவட்டங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்டை வழங்குவதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பட் எதுவானாலும் பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதத்தில், அதாவது நவம்பர் மாத இறுதியில் டிசம்பர் மாதத்தில் மற்றும் ஜனவரி மாதங்களில் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர பகுதிகள் அதிக பலனை அடைவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சர்க்குலேஷன்ஸுடைய மூமெண்ட்டை பொறுத்து நமக்கு வடகிழக்கு பருவமழை சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எப்படியும் வடகடலோர மாவட்டங்களில் மழை வந்து பதிவாகிடுங்க. வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை பெரும்பாலும் வந்து மோசம் பண்ணாது. இந்த ஆண்டுமே வந்து மோசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு. இருந்தாலுமே பார்த்தீர்களேயானால் அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டிருங்கள். செப்டம்பர் மாதத்தில் நம்ம மீண்டும் இது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை விவாதிக்கலாம். ஏன்னா சூழல்கள் வந்து தொடர்ச்சியாக மாறிக்கொண்டு தான் இருக்கிறது. மாறி வரும் சூழல்களுக்கு ஏற்ப நம்ம நெருக்கத்தில் கணிச்சோம்னாக்கா அதில் ஒரு துல்லியத்தன்மை அதிகமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது தொடர்பாக நம்ம நிறைய முறை விவாதித்திருக்கிறோம். இப்போதைக்கு மேலோட்டமாக சில விஷயங்களை நான் பகிர்ந்திருக்கேன். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மீண்டும் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக சில விஷயங்களை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு காணொலி வடிவில் கூட நான் வந்து பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னால் ஒரு காணொலியை பதிவு பண்ண முடியல. அவ்வளோதான் தொடர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில். இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் உலக யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.